மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் கல்பாக்கம் செங்கல்பட்டு அப்படின்ற இடத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம வெளி வழிகாட்டி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனில் ஆல் இன்ட்ரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போட நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே தெரிய வரும். இப்போ நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, நியூக்ளியர் பவர் கான்சன்ட்ரேஷன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்ற இடத்துலேருந்து வந்திருக்கு. மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் கல்பாக்கம் செங்கல்பட்டுலேருந்து வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதுக்கு ஸ்டார்டிங் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5/1/2024 ஃபைவ் ஓ கிளாக்குள்ளே நீங்கள் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷனில் வந்த நோட்டிஃபிகேஷன். இது என்ன வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா, எஸ்டிடிஎம் கேட்டகரி 2 அப்படின்றதுல வந்து 31 டோட்டல் வேகன்சி இருக்குது. அதே மாதிரி எஸ்ஏ கேட்டகரி 1 அதில் வந்து 17 வேகன்ட் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் சி அசிஸ்டன்ட் கிரேட்லேயும் வேகன்சி இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சிடிஎம் கேட்டகரி 2 பிளான்ட் ஆப்ரேட்டர், ஃபிட்டர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக் மெக்கானிக்கல், எலக்ட்ரீஷியன், பிளம்பர், வெல்டர், கார்பெண்டர் அப்படின்ற விதமான போஸ்ட்டுக்கு 31 வேகன்சி இருக்குது. அடுத்து எஸ்சிஎஸ்சி கேட்டகரி 1 ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற இதில் போஸ்ட்டுக்கு 17 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபுல்லாகவே இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்டாக படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன படிச்சிருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அது வந்து எப்படி இருக்குன்னா, ஏஎம் கேட்டகரி 2 பிளான்ட் ஆப்ரேட்டருக்கு அதாவது 12th முடிச்சிருக்கணும், இல்லைன்னா ஐஎஸ்சி இன் சயின்ஸ் ஸ்ட்ரீம் அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டாக இருக்கணும், மினிமம் 50% மார்க்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எஸ்சிடிஎம் கேட்டகரி 2 மெயின்டெனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிட்டருக்கு எஸ்எஸ்சி வித் மினிமம் 50% மார்க்ஸ் இன் சயின்ஸ் சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிட்டர். அடுத்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி வித் மினிமம் 50% மார்க்ஸ் இன் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து எலக்ட்ரீஷியனுக்கும் அதே மாதிரி தான், எஸ்எஸ்எல்சி வித் மினிமம் 50% மார்க்ஸ் இன் சயின்ஸ் சப்ஜெக்ட் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இண்டிவிஜுவலி அண்ட் 2 இயர்ஸ் ஐடிஐ சர்டிஃபிகேட் இருக்கணும் எலக்ட்ரீஷியன் முடிச்சதுக்கு, ஒரு ஐடிஐ எலக்ட்ரிஷியன் பவர் டிஸ்ட்ரிபியூஷனில் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளம்பருக்கு அதே மாதிரி தான், 50% மார்க் இருக்கணும் சயின்ஸ் சப்ஜெக்டில் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இண்டிவிஜுவலி 2 இயர்ஸ் ஐடிஐ சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் பிளம்பர் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வெல்டருக்கான கோர்ஸ் ஐடிஐ சர்டிஃபிகேட் கோர்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்பெண்டருக்கும் அதே மாதிரி ஐடிஐ சர்டிஃபிகேட் கோர்ஸ் அண்ட் கார்பெண்டர் முடிச்சிருக்கணும், ப்ளஸ் 50% மார்க்ஸ் இன் சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா, மினிமம் வெயிட் வந்து 45.5 kgs இருக்கணும், மினிமம் ஹைட் பார்த்திங்கன்னா 160 cm இருக்கணும் அப்படின்ற தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஸோ இது ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். இதோட லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 5/1/2024 அன்றைக்கு முடியுது. இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக படிச்சுட்டு அப்ளிகபிள் கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுங்கள்.